தூங்கும்போது நம்ம உடலில் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சதுண்டா? என்ன நடக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாலு ஸ்டேஜாக நம்மளுடைய தூக்கத்தை வகைப்படுத்துகிறாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, அப்புறம் ரெம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காவது ஸ்டேஜ். ஸ்டேஜ் 1ல பார்த்தோம் அப்படின்னா விளிம்பு நிலை தூக்கம், அதாவது ரொம்ப ஒரு உட்சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப லைட் ஸ்லீப்பாக இருப்போம். அதே மாதிரி நம்ம தசைகள் எல்லாம் ஓய்வில் இருந்தாலும் கூட ஏதாவது சின்ன சத்தம் கேட்டால் கூட எந்திரிச்சிடக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருப்போம். ஆனால் நம்ம கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசைவில்லாமல் ரொம்பவே ஓய்வில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டேஜ் 1. அடுத்ததான் ஸ்டேஜ் 2 தூக்கம் அப்படிங்கிறது தான் நிறைய வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நம்ம உடல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படிங்கறத ஒண்ணுன்னா பார்க்க போறோம். மூச்சு விடுதலும் நம்மளுடைய இதய துடிப்பும் சீராகும்னு சொல்றாங்க. ரொம்பவே படபடன்னு இருந்த நிலைமை எல்லாம் மாறி கொஞ்சம் சீராகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய அலைகள், நம்ம மூளை ஒர்க் பண்ணும் போது எடுக்கக்கூடிய அந்த வேவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. அடுத்தபடியா நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடல் வெப்பநிலையும் குறையும் இந்த ஸ்டேஜ் 2ல தான். அதே போல கண்களுடைய அசைவுகள் சுத்தமாவே நின்று போகும். கொஞ்சம் கொஞ்சமா அசைவு இருந்தது சுத்தமாகவே நின்று போய் ரொம்ப ஓய்வு நிலைக்கு போயிடும். அடுத்ததாக தசைகள் வந்து தளர்ந்து போகும், ரொம்ப இலகுன நிலைக்கு போய் நம்மளுடைய தசைகள்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திசுக்கள் எல்லாமே வளரும், சீராகும் சொல்கிறாங்க. அதாவது நமக்கு தேவையான டேமேஜ்டு செல்ஸ் அந்த மாதிரி எதாக இருந்ததுன்னா அது வளர்ந்து சீராகக்கூடிய நிலைமையில இந்த ஸ்டேஜ் 2ல நடக்கும். அடுத்ததாக ஸ்டேஜ் 3ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆற்றல் புதுப்பிக்கப்படும், நம்ம எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே வந்து ரீவேம்ப் ஆகக்கூடிய நிலைமை தான் இந்த ஸ்டேஜ் 3. நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் போகும்போது தான் இந்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே நமக்கு ரீபேக் வரும். அதே போல ஹார்மோன்கள் நமக்கு அடுத்த நாட்களுக்கு தேவையான ஹார்மோன் எல்லாம் இந்த நிலையில் தான் அந்த ஸ்டேஜ் 3 தூக்கத்தில் தான் சுரக்கும். அது மட்டும் இல்லாமல் மூளையினுடைய அலைகளுடைய லெவல் இன்னும் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு ரொம்பவே ரிலாக்ஸ்டான ஒரு மோட்ல நம்ம மூளை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கனவு கூட இந்த ஸ்டேஜில் தான் எழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 4 அல்லது ரெம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெம் ஸ்டேஜில் தான் நம்மளுடைய கண்கள் எல்லாம் வேகமாக சுழலும் அப்படின்னும், தசைகள் ரொம்பவே தளர்வடைஞ்சு ரொம்ப ரிலாக்ஸ்டான நிலையில் இருக்கும், நம்மளுடைய சுவாசம் மற்றும் இதய துடிப்பும் வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நாலு வகையாக தான் நம்மளுடைய தூக்க நிலை வந்து இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க.